வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் பாளையக்காரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாளையம் அப்படின்றது விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் மதுரை மண்டலத்தை வந்து விஸ்வநாத நாயக்கர் பல பாளையங்களாக பிரிக்கிறார். அதாவது விஜயநகர பேரரசுடைய அந்த படை மானிய முறையில் அமைந்த அந்த நாயக்கர் நிர்வாக முறையை வந்து தழுவி பாளையப்பட்டு அப்படின்ற புதிய முறையை வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த முறையின் கீழே மதுரையை மையமாக வச்சுக்கிட்டு மதுரை மண்டலத்தை வந்து 72 பாளையங்களாக பிரிக்கிறார். இந்த பாளையங்கள் ஒவ்வொன்றதையும் வந்து ஒவ்வொரு படிநிலை அமைப்போடு தான் வந்து அவர் நிர்வாக அடிப்படையில் வந்து பிரிக்கிறாரு. அப்படி யார் வந்து இது நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நிர்வாக தலைவனுடைய பேர் தான் பாளையக்காரர். பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் இருக்கக்கூடிய அந்த பாளையம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன, இது தமிழ் சொல்லா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா, அறிஞருடைய கூற்றுப்படி இது வந்து தெலுங்கு மொழி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலமு என்கிற தெலுங்கு சொல்லிருந்து தான் இந்த பாளையம் என்ற சொல் உருவானதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாலமு அப்படின்ற தெலுங்கு சொல்லுக்கான பொருள் என்னென்னா, படை முகாம் அப்படின்றது. அதாவது தெலுங்கானாவில் வந்து வாரங்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தோன்னா, காகாத்திய அரசு தான் வந்து பாளைய முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. விஜயநகர பேரரசர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரான குமார கம்பணன் அப்படின்றவர் கிபி 1336 கிபி 1378 இந்த காலகட்டங்களில் மதுரையை வந்து பிடிக்கிறாரு. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி துங்கபத்ரா ஆற்றினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து அவர் பிடித்து ஒரு பெரிய பேரரசை உருவாக்குறார். இந்த விஜயநகர அரசு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை ஒருத்தரே வந்து ஆட்சி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, இதை சிறு சிறு பாளையங்களாக, அதாவது சிறு சிறு பிரிவாக வந்து பிரிக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாட்டை மாநிலங்களாகவும் ஒரு மாநிலத்தை பல மாவட்டங்களாகவும் பிரித்து ஆட்சி பண்ணுறோம், ஏன்னா அப்போ தான் எளிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி மதுரையை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து 72 பாளையங்களாக பிரிக்கிறார். இந்த 72 பாளையங்கள் தான் பின்னால் 200 பாளையங்களாக பிரிஞ்சது அப்படின்லாம் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இந்த 72 பாளையங்களில் சில பாளையங்களுடைய பெயர்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது அழகாபுரி, ஆய்குடி, ஆற்றங்கரை, ராமகரி, உதயப்பனூர், ஊற்றுமலை, ஊர்காடு, எட்டயபுரம், 7000 பண்ணை, கடலூர், கன்னிவாடி, கம்பம், கண்டமனூர், கவுண்டன்பட்டி, கடம்பூர், காசையூர், குமாரவாடி, குளத்தூர், கூடலூர், தலைவன்கோட்டை, தேவாரம், பாஞ்சாலங்குறிச்சி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், வடகரை, வெள்ளிக்குன்றம், விரமலை, நத்தம், நாகலாபுரம், நிலக்கோட்டை, மணியாச்சி, மன்னார்கோட்டை, மலைப்பட்டி, இந்த மாதிரி 72 பாளையங்கள் இருக்குது. இந்த 72 பாளையங்களை 72 பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த பாளையப்பட்டு அப்படின்ற முறையை தமிழகத்தில் உருவாக்கின விஸ்வநாத நாயக்கருக்கு உறுதுணையாக இருந்தவர், ஆலோசனை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரிநாத முதலியார் அப்படின்றவர் தான். இவரோட கலந்து ஆலோசித்து தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த காக்காத்தியருடைய அந்த பாளையப்பட்டு முறையை இங்கே தமிழகத்திலே வந்து 1529 வந்து ஏற்படுத்துகிறாங்க. இங்கே இந்த 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க இல்லையா, இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு பகுதியினுடைய ஒரு அரசர் போல் வந்து உரிமையாளர் போல் வந்து அவங்க செயல்படுவாங்க. ஆனால் முழுசும் ஒரு அரசருக்கான அந்த உரிமைகளை வந்து அவங்களுக்கு கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாயக்கர்களுக்கு தேவைப்படும் போது இராணுவ உதவிகளை செய்வாங்க, மற்ற உதவிகளை செய்வாங்க, வரி வசூல் பண்ணுவாங்க. அவங்க வசூல் பண்ண வரியில் 1/3 பங்கு வந்து மதுரை நாயக்கர்கள் கொடுக்கணும். அதாவது அவங்களே அரசர்களாக இருந்தால் வரி வசூல் பண்ணதை அவங்களே வச்சுக்கலாம். ஆனால் இவங்க அரசர்கள் கிடையாது, அந்த பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர். அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் போல, கலெக்டர் போல ஒருத்தராக தான் அவங்க செயல்பட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மதுரை நாயக்கர்களுக்கு 1/3 பங்கு கொடுக்குறாங்க. இராணுவ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பகுதியை வந்து வச்சுக்கிறாங்க. மீதியை வந்து அந்த பாளையத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு தேவையான செலவுகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டு மேலே ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை கொண்டு வராங்க. இதனால் அந்த பாளையப்பட்டு முறை, அந்த பாளையக்கார முறை அப்படின்றது அடியோடு வந்து ஒழிக்கப்படுது. இந்த பாளையக்காரர்கள் எப்படி வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா,
இவங்களுக்குன்னு தனியாக ஒரு நிர்வாக முறை இவங்க உருவாக்கிக்கலாம், அதுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கீழே அமைச்சர்கள், படை தளபதிகள் இந்த மாதிரிலாம் வந்து பல பதவிகளை கொடுத்து அவங்க ஆட்களை நியமிச்சிக்கலாம் அப்படின்ற உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி படை தளபதிகளை வந்து தளவாய் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு தொடர்பான இந்த காரியங்கள்லாம் வந்து கவனிச்சுக்கிறவங்களுக்கு வந்து தானாதிபதி அப்படின்ற பதவியும் கொடுத்து, எப்படி ஒரு அரசர் தனக்கு கீழே அமைச்சரில் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கான பாதுகாப்பு, நிர்வாகம், சட்ட ஒழுங்கு, வரி வசூல் பண்ணுறதுக்கான ஆட்களை இவங்களே வந்து உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி பாளையத்தினுடைய பாதுகாப்புக்காக கோட்டைகளை இவங்க கட்டிக்கலாம். நீதி விசாரணை நடத்துறதுக்கு, அதே மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு, தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முழுமையான அதிகாரம் இந்த பாளையக்காரர்கள் கையில் இருந்தது. எல்லாமே வந்து இந்த வரி வசூல் பண்ண பணத்தை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பாளையக்காரர்கள் வந்து செய்ய வேண்டிய பணி என்னன்னா, நாட்டுடைய முழு பாதுகாப்பு, அதே மாதிரி வலிமை, இதுக்காக அந்த நாட்டுடைய மன்னர் வந்து பல போர்களில் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி போர்களுக்கு அவங்க போனால் அந்த போர்களில் இவங்க இந்த பாளையக்காரர்கள் கட்டாயம் வந்து பங்கெடுக்கணும். அந்த அடிப்படையில் இந்த 72 பாளையங்களை சேர்ந்த பாளையக்காரர்களும் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவங்க வந்து போருக்கு போயிடணும். நான்லாம் வர முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த பாளையக்காரர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பாளையக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுடைய பல கட்டுப்பாடுகளை எதிர்க்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா சிலதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒத்து வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா யானைகளையும் வந்து முத்துக்களையும் அனுப்பணும் அப்படின்ற ஒரு விதிமுறையும் வந்து விஜயநகர பேரரசு விதிச்சிருந்தது. அதனால் இந்த விஜயநகர பேரரசு பாளையக்காரர்களை வந்து எப்படி நடத்துனாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிங்க, வரி வசூல் பண்ணிங்க, எல்லாமே பண்ணிங்க, ஆனால் வந்து அதில் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதியும் கொடுக்கணும், எங்களுக்கு தேவைப்படுற உதவியும் கொடுக்கணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகார போக்கில் வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் கூட விஜயநகர மன்னர்களில் வந்து சுல்தான்கள்கிட்ட வந்து விழுந்து போகிறாங்க ஒரு கட்டத்தில். அப்போ அந்த சமயத்தில் தமிழகத்தை ஆட்சி பண்ணி தமிழகத்தில் இருந்த அந்த பாளையக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தாங்களாகவே தங்களுடைய பகுதிகளை ஆட்சி பண்ணுறதுக்கான அந்த அதிகாரத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த மதுரை நாயக்கர்கள்லாம் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாளையப்பட்டு முறைன்றது அப்படியே அழிஞ்சிட்டே வருது. தாங்கள் ஆட்சி பண்ண பகுதிக்கு தங்களே வந்து அரசர் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் அவங்க தான் அரசர்கள் அப்படின்ற மாதிரி ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்திங்கன்னா கட்டபொம்மு, கட்டபொம்மலு அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஆட்சி பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பகுதிகளை சுயமாக, சுயராஜ்யமாக இவங்க ஆட்சி பண்ணிட்டு அந்த பகுதியில் வரி வசூல் பண்ணுறது எல்லாமே அவங்களே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே பண்ண அந்த அடிமைகளை அனுப்புறது, பொருட்களை அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எதுவுமே செய்யலை. இந்த சமயத்தில் தான் வந்து வெள்ளக்காரங்க வராங்க, முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிக்கிறாங்க. ஏன்னா பாளையக்காரர்கள் தான் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விவசாய நிலங்களை வந்து விவசாயிகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க, நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க, அதே மாதிரி விளைச்சலில் பங்கு வாங்குவாங்க, நிலவரி, தொழில் வரி, வீடு வரி, இந்த மாதிரியெல்லாம் வந்து வரிகளெல்லாம் வந்து வாங்குவாங்க. அதை வந்து சமமாக பிரித்து யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லைன்றதுனால தங்களே வச்சுக்கிட்டு தங்களுடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த வெள்ளக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை அடித்து இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற பேரில் இந்த பாளையப்பட்டில் இருக்கக்கூடிய அவர்களோடு சேர்ந்து நிற்கக்கூடியவங்களை விட்டுட்டு மீதி எல்லாருக்கூடையும் வந்து கூட்டணி அமைச்சு இந்த பாளையக்காரர்களை தாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி கட்டபொம்மன், புலித்தேவன், மருது சகோதரர்கள் இந்த மாதிரி பல வீரர்களை இவங்க கொன்று அதற்கு பிறகு தான் வந்து வெள்ளக்காரங்க நம்முடைய இந்த தென்னிந்திய பகுதிகள் மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. சார், இப்படி பல பாளையங்களாக பிரிக்கப்பட்ட பகுதிகளை ஆட்சி பண்ண பாளையக்காரர்கள் ரொம்ப முக்கியமான பெயர்கள் ஏதாவது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புலித்தேவன், அழகு முத்துக்கோன், கட்டபொம்மன், தளி எத்தப்ப நாயக்கர், மருது பாண்டியர், முத்து வடுகநாதர், ராமச்சந்திர நாயக்கர், வாண்டையாத்தேவன், விருப்பாச்சி கோபால், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டே போகலாம். இந்த குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள் பற்றி ரொம்ப விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்கள், ஒவ்வொருத்தரை பற்றியுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் இது போன்ற பல வீடியோக்களுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்.